கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 10:14 கடைசி வரி சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால், திக்கு அற்றவர்கள், அனாதைகள், யாருடைய உதவியும் இல்லாதவர்கள், அவர்களுக்காக யாரும் பரிந்து பேசக்கூடிய ஆட்கள் இல்லாதவர்கள். நேற்று ஒரு வீடியோ கிளிப் ஒன்று நான் பார்த்தேன். ஒரு பையன் பள்ளிக்கூடத்திலே, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஃபீஸ் கட்டவில்லை, அதனால் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் அவனை வெளியே துரத்துகிறார்கள். அவனுக்காக ஒரு அண்ணன் வந்து, எப்படியாவது நாங்கள் ஃபீஸ் கட்டி விடுகிறோம், இன்னும் ஒரு வாரம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்கள் என்று அந்த தலைமை ஆசிரியரிடம் வேண்டிக் கொள்ள, அவர் எங்கள் பள்ளிக்கூட ரூல்ஸ் படி நோ, ஃபீஸை கட்டிட்டு உள்ளவா என்று முரண்பிடிக்கிறார். அப்போ சரி, நீங்கள் யாரு? நான் அவங்களுக்கு அண்ணன். அப்போ அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லுங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த பையனுக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் கிடையாது. ஒரு நாள் நான் ரோட்டு வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது, அனாதையாக இருந்த இவனை தற்செயலாக சந்திக்க நேரிட்டது. இவனுக்கு யாரும் இல்லை என்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்து தெரிஞ்சு போச்சுது. அதனால் இவன் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் என்பதை அறிந்து அவனுடைய எல்லா தேவைகளையும் நானே சந்திக்கிறேன். நான் ஃபீஸ் கட்டாமல் இருந்து தப்பு தான், ஒரு வாரம் டைம் கொடுங்க. இந்த வார்த்தை அந்த தலைமை ஆசிரியர் உள்ளத்தில் கிரியை செஞ்சுது. இனி இந்த மாணவனுக்காக நீங்கள் எந்த தொகையும் செலவழிக்க வேண்டாம், இவனுடைய முழு படிப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். திக்கற்ற பிள்ளைகளை ஆண்டவர் வித்தியாசம் வித்தியாசமாக நடத்துகிறவர். எனக்கு யார் உண்டு என்று எண்ணுகிறீர்களா? இருக்கின்ற இடங்களில் இயேசுவேன்னு கதறி பாருங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற இடங்களில் இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. எங்கிருந்தாவது ஒரு உதவி வரும், எங்கிருந்தாவது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், எங்கிருந்தாவது உங்களுடைய காரியங்கள் ஆச்சரியமாய் நடத்தப்படும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அன்று நீர் சகாயர் என்று வசனம் சொல்லுகிறது. இதை செயல் வடிவில் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் செய்யக்கூடிய ஆச்சரியமான காரியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.